ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஃப்ராங்க்ளின் கேமிங் தமிழ் சேனல். ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பேரே மறந்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சோனிக்கு த எஜ்ஜெட் எஜ் எக்கு ஆட்டிடியூட் அசி சோனிக்காக வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் டெம்பிள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சங்க் ஃபைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா போகிற வழியில் டெசர்ட் டெம்பிளை பார்த்துருப்பேன் கைஸ். ஸோ அது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஆக்சுவலாக நான் டெசர்ட் டெம்பிள் போகிறேன், அதாவது டெசர்ட் டெம்பிளை தேடி போகிறேன்றது கிடையாது. ஸோ எனக்கு எல்லாமே லக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுது இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்டான, அதாவது எனக்கு லக்கியான ஒரு வேர்ல்டு இது தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சீடு நான் தரேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வேர்ல்டோட சீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 8 நிமிஷத்துக்குள்ளே தான் போட்டுட்ருப்போம், இல்லைனா மேக்ஸிமம் 10 நிமிஷம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணி போனேன் ஜங்கிள் டெம்பிள். ஆனாலும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போயே சொல்ல விரும்பலை, நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுவும் எனக்கு லக்கு தான். ஏதோ தெரியுதுன்னு போய் பார்த்தா ஊ பாய்ஸா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் டெம்பிள் கண்டுபிடிச்சோன்னே ஃப்ளூக்கில் மாட்டினோன்னே அப்படி கத்து கத்துன்னு கத்திருப்பேங்க, ஊ ஊ ஊன்னு கத்து கத்துன்னு கத்திருப்பேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அதை கண்டுபிடிச்சோன்னே. ஆனால் அதில் செஸ்ட்டில் ஏதாவது இருக்கணும்ல, உள்ளே போய் ஏதாவது செஸ்ட்டில் இருக்கணும், 4 செஸ்ட் இருக்கும், அண்ட் 4 செஸ்ட்டில் ஏதாவது இருக்கணும்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் பயந்துக்கிட்டே தான் உள்ளே போனேன். ஒரே ஒரு 8 கால் பூச்சி மட்டும்தான் இருந்துச்சு, அதை அடித்து போட்டு கீழே போனேன். ஸோ கண்ண நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி வெடிக்கலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரெஷர் பிளேட்டை உடச்சி எல்லாத்தையும் எடுத்து அப்புறமா நான் வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்குவாங்க, ரோட்டில் தூங்குவாங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் தூங்குவாங்க. நான் தான் டெசர்ட் டெம்பிளில் தூங்கியிருக்கேன் வேறு லெவலில். ஸோ அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய, அதாவது எப்படி சொல்கிறது, என்னோடய லக்கியஸ்ட்டு வேர்ல்டுனா அது இது தான். மைன்கிராஃப்டில் நான் நிறைய சர்வைவல் வேர்ல்டு விளாடியிருக்கேன், அதில் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு லக்கியஸ்ட்டு ஒரு சீடு அண்டு வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் சரியாயிடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை, இனிமேல் கத்தி பேசலாம். ஸோ நார்மலாக இப்படி தான் நான் பேசுவேன், அண்டு கொஞ்சம் திக்கும் அப்பப்போ திக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜங்கிள் டெம்பிளில் தான் தேடி போயிருந்தேன். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா குட்டிங்கள்லாம் பார்ப்பேன், அழகழகாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப, இதோ இங்கே தாங்க பேம்பு ட்ரீ ஃபார்மா, இது பேம்பு ட்ரீ இல்லை பாண்டா இருக்கிற இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு எடுத்துகிட்டு போயிடுவேன் இங்கேருந்து. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டிக்காக மாற்றிக்கலாம், இல்லைனா பேம்பு ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் மிஷின் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி சொல்கிறதுங்க, ஸோ ஆக்சுவலாக நான் இப்பயே சொல்லிடுறேன், ஓஷன் மனோமெண்ட்டா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்களே. ஸோ ட்ரெஷர் அதை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போவோம் பார்த்தீங்களா. ஸோ ஓஷன் கடியில் இருக்கும், அது மேப் கண்டுபிடிச்சி அதை தேடி போய் போனோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஷிப்ராக்கா இல்லை அந்த ட்ரெஷராக என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலுக்கு நடுவில் நான் போய்கிட்டு இருந்தேன் ஜங்கிள் டெம்பிளில் தேடி. ஆக்சுவலாக ஒன்று ஏதோ தெரியுதுன்னு போய் உள்ளே போய் பார்த்தா ட்ரெஷரு, அவ்வளோதான். கீழே ஸ்ட்ரைட்டாக இறங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுதான் கடைசியில் காமிச்சிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் ஜங்கிள் டெம்பிளை என்னால் ரீச் பண்ண முடியலை, ஏன்னா நான் மேலே வரத்துக்குள்ளே செத்துருவேன் ட்ரெஷர் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டு டைம் தப்பிச்சிருவேன், ரெண்டாவது தடவை உள்ளே போகும்போது காலி ஆகிடுவேன், ஏன்னா ஒரு மேப்பை கீழே விட்டு வந்துடுவேன். ஸோ அதை எடுக்க போகிறதுக்காக மாட்டிப்பேன் நான் அங்கே. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே என்ன கிடச்சிதுன்னா நான் நீங்களே பாருங்கள் என்ன கிடச்சிது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பாண்டா குட்டி. நான் கூட டேம் ஆகிடும், நம்ம கூடயே வரும்னு நினச்சேன், ஏன்னா ஹார்ட் வந்துச்சு. அப்புறம் அழகாக உருண்டெல்லாம் ஓடிச்சா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே கேட்கல இங்கேருந்து போக. சரி, மனசை தேத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னும் நிறைய பாண்டாஸை நான் பார்த்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இதே மாதிரி ஒரு ஜங்கிள் இருக்கும். ஸோ ஜங்கிள் ஃபாரஸ்ட் ஆமாம் இருக்கும்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் டெம்பிள் தேர்னா கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் சங்க் ஃபைண்டரில் மறுபடியும் இன்னொரு ஜங்கிள் போ அதாவது இன்னொரு வாட்டி தேர்னா அங்கே தான் போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஓஷன் கீழே ட்ரெஷர் இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனோம்னா இங்கே பாருங்கள் இன்னொரு பாண்டா பாருங்கள், அப்படியே ஸோ க்யூட்டுங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அது. ஸோ இன்னொரு ஒரு சில அதாவது பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு சாப்பிடுங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன் அது வந்துடும் போல் நம்ம கூடயே அப்படின்னு நினச்சேன், பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்தில் பாண்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகலாம். ஸோ எப்படி கூப்பிட்டு போனால் நம்மளே தள்ளி தள்ளி தான் கூப்பிட்டு போனோம், இல்லை லீஷ் போட்டு இழுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லீஷாக லீடான்னு தெரில, அதை போட்டு கயிறை போட்டு இழுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே டெசர்ட் டெம்பிள் கண்டுபிடிப்பேன்னு என் வாழ்க்கையிலே நினச்சி பார்க்கலங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெரக்கொண்டாவா, டெரக்கொண்டாலாம் பார்த்துருந்தேன் அந்த அந்த பயாமி. ஸோ அந்த அது அங்கெல்லாம் போய் விளையாடிட்டுலான்னு கொண்டாரு. ஸோ எல்லாம் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன், ஏன்னா இதுவே வீடியோ பெருசு. ஸோ உண்மையிலே முயல் குட்டிலாம் பார்த்தேங்க, நிறைய வில்லு நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தேன், அந்த ரெட் கலர் பேரட் அதெல்லாம் பார்த்தேன். பட் ஆல்ரெடி பேரட்லாம் நம்ம எப்படி சாக போகிறோம்னு தெரியும், அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டேங்க முன்னாடியே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய யூடியூபர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் இது பண்ணிக்கோங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. நீங்கள் செத்து போனாலும் உங்ககிட்ட தான் அந்த பொருள்லாம் இருக்கும்னாங்க. ஸோ சர்வைவல் சீரீஸில் இதை பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க, அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதால் நான் செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக சாவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத்து நான் எல்லா லூட்டையுமே என் வீட்டில் பத்திரமாக இப்போ வச்சுருக்கேன். ஸோ டெசர்ட் டெம்பிள் என்ன கிடச்சிதுன்னு நீங்கள் பாருங்கள், ஓப்பியாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஷரில் என்ன கிடச்சிதுன்னா புக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஓஷியன் ட்ரெஷரில் புக்கு கிடச்சிது எனக்கு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் டெம்பிளில் ரீச் ஆகிட்டோம். வந்து பாருங்கள் நான் பயந்துட்டேன், சரி க்ரீப்பர்லாம் இருக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு போவேன், க்ரீப்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் போவேன். வெடிச்சிருச்சுன்னா நம்ம மறுபடியும் இந்த சைடு வரணும், அதை எனக்கு வர ரூட்டு அந்தளவுக்கு தெரியாது. நானே ஜங்க் ஃபைண்டர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கேன் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிவிட்டு. ஸோ அந்த டுவெல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, நான் ரெட்மி 8 3 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் சைடில் அந்த கோடு மாதிரி தெரியும் பாருங்கள் ஒயிட் கலரில், ஸோ அதுதான் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா ஆப்பையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கேம்லாம் யூஸ் பண்ண முடியாது, கேமே யூடியூப்லாம் யூஸ் பண்ண முடியாது, மற்றபடி எல்லா ஆப்பையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, இப்போ ஒன்று ஒன்றா திறப்போம் பாருங்கள். ஸோ எனக்கு அப்படியே ஒரு ஆர்வங்க எப்படி சொல்கிறது, இப்போ பாருங்களேன் ஒரு வேற லெவலில் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், இது கூட இல்லைங்க, இது கூட இல்லை, ஆனால் எம்ரால்டு எனக்கு கிட்டத்தட்ட 10 எம்ரால்டு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் இந்த கன் பவுடர்லாம் வச்சு நம்ம டிஎன்டி செய்யலாம் பட் என்கிட்ட இப்போ ஆல்ரெடி நான் டிஎன்டி இருக்குது. ஸோ ரோட்டன் ஃப்ளஷ் தாங்க நான் ஜங்கிள் தேடி போனேன் பார்த்தீங்களா, ஜங்கிள் டெம்பிள் ஃபுல்லாகவே அந்த 25 அந்த ரோட்டன் ஃப்ளஷை வச்சு மட்டுமே தான் நான் போனேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பட் நான் போகல, ரீச் பண்ணலைங்க. ஸோ செத்து போயிட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ போன் கூட கிடச்சி போன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலி அடித்தாலே எனக்கு கிடைக்கும், பட் பரவாயில்லைங்க ஸ்கெலிட்டன் ஓகேங்களா, நான் அதை ஷார்ட்டாக ஸ்கெலின்னு சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரில் விளையாடலான்ற பிளானில் இருந்தேன், அதனால் என் தம்பின்னு சொல்லலாம் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவங்க கூட விளையாடலான்னு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம், நம்ம சோலோவாக பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒன் பிளாக் ஸ்கை பிளாக் சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்க கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேங்க. ஸோ பாருங்கள் ஓப்பியில் ரத்லிமான்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே எனக்கு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க, சரியான பயம் எனக்கு, ஐயோ எதாவது கிரீப்பர் கீப்பர் வந்துட போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர குஷியாயிட்டேங்க. ஸோ அந்த சமயத்தில் என்னோட ரியல் வாய்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கத்திருப்பேன் நான், ஊ வாய்ஸா அப்படின்ற மாதிரி சரியாக கத்திருப்பேன். ஸோ உண்மையில் அதோடய எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அளவே இல்லைங்க. நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து லக்கில் கிடச்சி லக்கில் டைமண்ட் 2 டைமண்ட் கிடச்சா எப்படி இருக்கும். ஸோ நம்ம மைனிங்கே போவாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னா அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும்.
மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம தேடி போகிறதோட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போதே கண்ணில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஷியனில் ட்ரெஷர் எடுத்ததை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. ஸோ உண்மையிலே நான் அப்படியே போயிட்டுருந்தேன், நீங்கள் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஜங்கு ஃபைட்டர் இருக்கும். ஸோ அந்த அதை வச்சு தான் ஜங்கிள் டெம்பிள் வந்து பார்த்தா தேடி போயிட்டுருந்தேன். பார்த்தா அடியில் பார்த்தா ஏதோ ட்ரெஷர் இருக்குங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் ஃபுட்டை சாப்பிட்டேன் ரோட்டன் ஃப்ளஷை. ஆனால் ரோட் அண்ட் ஃப்ளஷ் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு சீக்கிரமாக அந்த பார் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஃபுட் பாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் இறங்கிடுறா மூச்சை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் ஜங்க் ஃபைண்டர் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா கூகுளு. ஸோ அந்த ஜங்க் ஃபைண்டர் வச்சுருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடில் ஒரு மேப் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கவனிக்கலை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிங்க், அதாவது ஏதோ ஒரு மாதிரியாக தெரிஞ்சுது எனக்கு. சரி எதாவது இருக்குமா அப்படின்றதும் நான் கெஸ் பண்ண, அதாவது எனக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு உள்மனசு சொல்லிச்சு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுத்திக்கிட்டே இருந்தது, போயாகணும் போயாகணும்ன்ட்டு. செத்தாலும் பரவாயில்ல, நம்ம கீப் இன்வென்ட்ரி தான், நம்ம வீட்டுக்கு தான் போவோம், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால என் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செட் வேர்ல்ஸ் பானுன்னு இருக்கும். அதையும் நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். சர்வைவல் சீரீஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு. நம்ம வீடு எந்த இடத்துல கட்டுறோமோ, சப்போஸ் நான் வேறு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு பெட் ரீஸ்பான் பண்ணுறேன்னா நமக்கு மறுபடியும் ரூட் தெரியல வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னா, நம்ம அங்கேயே தான் வந்துக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்திங்களா அங்கே போவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வேர்ல்ட் செட் பானுன்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே செட் பண்ணிங்களோ கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்ட போவோம். அதாவது நீங்கள் வீட்டுக்கிட்ட பண்ணிங்கன்னா வீட்டுக்கிட்ட போவோம், டெசர்ட் டெம்பிள் கிட்ட பண்ணிங்கன்னா டெசர்ட் டெம்பிள் கிட்டே போவோம், எங்கே பண்ணிங்களோ அங்கே போவீங்க நீங்கள். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா செத்துட்டேன். ஸோ ஜங்கிள் டெம்பிள் கிட்டே வந்துட்டேன். பட்டு ஐயோ என்ன சொல்கிறதுங்க. சரி விடுங்க, வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ நான் இதை தான் சொன்னேன், யூ ஆர் ஹோம் பெட்டு ஆஸ் மிஸ்டு டெஸ்ட்ராய்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் மைனிங் ஆர் ஏதாவது மிஷின் செய்கிறதா கூட இருக்கலாம். ஸோ டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர் மக்களே, பாய்.